நான் உங்களுக்கு ஷவர்மா சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இது பாருங்க, இது 2 டேபிள்ஸ்பூன் சுகர் தண்ணியில ஊற வச்சிருக்கிறேன். இது 1 கப் கோதுமை மாவு, இது ஆலிவ் ஆயில், இது ட்ரை ஈஸ்ட். இதுல பவுல்ல முதல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறமா இந்த சுகர் தண்ணியும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த கோதுமை மாவு, அப்புறமா ஆலிவ் ஆயில், இத நல்லா பிசைஞ்சு போங்க. நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தேவையான தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கையில ஒட்டதான் செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊத்தி இந்த மாதிரி இது நல்லா பிசைஞ்சது பிறகு 1 ல் இருந்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல. இப்போ நான் உங்களுக்கு சிக்கன் ஷவர்மா எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஒரு மிக்சி ஜார்ல இந்த குட்டி குட்டியா இருக்கிற சிக்கன் பீஸ் எடுத்து ஜார்ல போட்டு ஊற வச்சு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயிடும். பாருங்க நல்லா கொஞ்சம் உருஜி உருகியா ஆயிடுச்சு. இன்னொரு வேற பவுல்ல மாத்திக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பெப்பர், கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, சாட் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் கர்ட், அப்புறமா சால்ட், அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இத ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். இப்ப பாருங்க ஷவர்மாவுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சிக்கன், நாங்க ஷவர்மாவுக்கு ரெடி பண்ண சிக்கன். இப்ப இத எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். பான் ஹீட் ஆகட்டும். இதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் போதும்.
எண்ணெய் சூடானோன்னு இந்த மேஷ் பண்ண சிக்கனை நாங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா ஊறிடுச்சு. இது 1 hour ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ ஃபேன் சூடாயிடுச்சு. நாங்கள் இதில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே மசாலா போட்டுருக்குது, வேற எதுவும் போட தேவையில்லை. இதுவே இதுக்கு போதும். இது நல்லா ஒரு 10 to 15 minutes வேகட்டும். இது சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது தண்ணி விடுறதுன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் ட்ரை ஆயிடும். இது ஒரு 10 to 15 minutes வேகட்டும். நாங்கள் இந்த ஷவர்மாக்கு கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு 4 பூண்டு பெரிய பூண்டாக எடுத்துருக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 tablespoons லெமன். இது ஒயிட்டு முட்டை, எல்லோ போட வேண்டாம், அது மட்டும் எக் ஒயிட்டு. இது ஆலிவ் ஆயில். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பூண்டு லெமன் கொஞ்சோண்டு சால்ட்டு முட்டை கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை ஊற்றி மறுபடியும் மிக்சியில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு வேற பவுல்ல மாத்திக்கலாம். சிக்கன் பாருங்க நல்லா பாப்கார்ன் மாதிரி ஆயிடுச்சு. இது நீங்க உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும், பசங்க சாப்பிட்றதுக்கும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 to 15 minutes வேகணும். வெந்துருச்சு நல்லா பாருங்க, இப்போ ட்ரையா இருக்குன்ட்டு போதும். இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதவும் ஒரு வேற பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ பாருங்க இந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் சொல்றேன். கேபேஜ் ஒரு பாதி போட்டா போதும். டமேட்டோ ஒரு 4 tomatoes சின்ன சின்னதாக எடுத்துக்கிறேன். குக்கும்பர் ஒரு பாதி, ஆனியன் ஒரு 4.
இதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க எப்படி ஆச்சுட்டு. போதும், இதையும் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஷவர்மாக்கு சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப இதுல இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க குட்டி குட்டியா இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு சிக்கன் வேண்டாம்னா வெஜிடபிள் கூட போட்டு அப்படியே செஞ்சுக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா இந்த மாதிரி இருக்கு. இப்ப இத நாங்க எப்படி சப்பாத்தி பண்ணதுன்னு பாக்கலாம். தவாய வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்துக்கலாம். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கும். மெதுவா பார்த்து பண்ணும். இதுல இந்த சப்பாத்தி போட்டுடலாம். இத திருப்பி போட்டுடலாம். இது அப்படியே நல்லா 2-3 மினிட்ஸ்ல நல்லா மேல உப்பி வரும். பாருங்க இது கொஞ்சம் நல்லா இதாயிடுச்சு. இப்ப இத எடுத்துடலாம். ஷவர்மாக்கு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் இருக்கு, பட்டர் இருக்கு, சப்பாத்தி இருக்கு. இந்த இதுல கொஞ்சம் வினிகர் ஊத்திக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
நல்லா mix பண்ணுங்க நல்லா mix பண்ணிட்டு பாருங்க chicken vegetables எல்லாமே நல்லா வந்திருக்கு போதும் இப்போ சப்பாத்தி உக்குள்ள எப்படி ஸ்டக் பண்றதுன்னு பார்க்கலாம் प्लेट ले बच्ची इंदा साइड ले फर्स्ट कुंज बटर पोट कारिंच दे सेंगे मेले सॉस देयो नल्ला स्प्रेड पनी कोंगा अगर कुल्ला नांगे पन्ना दिदा उल्ला बच्ची कुन्जे साइल ओवर मा बच्ची நல்லா ஸ்டாக் பண்ணிக்கலாம் பாருங்க அதுக்கு மேலயும் கொஞ்சம் சாஸ் ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் இத கொஞ்சம் நல்லா ஓரமா பண்ணிட்டு இத அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் Chicken shawarma ready. Senji saapttu paarunga. Nalla tasty-a irukum. Pasangalukku nalla romba pidikum.